எல்லாருக்கும் நமஸ்காரம் போன பதிவில் ராமாவதாரத்தில் நடந்த சில சம்பவங்களுக்கும் கிருஷ்ண நடந்த சில சம்பவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இருந்தது அப்படின்றத பற்றி சம்மந்தம் இருந்ததுன்றத பற்றி பார்த்தோம் அதில் ரெண்டு விஷயங்கள் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதாவது ஏன் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போனார் ரெண்டாவது ஏன் கிருஷ்ணன் வந்து ஆயுதம் ஏந்தலை மகாபாரதத்தில் இது ரெண்டுத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ராமவதாரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு காண்டமாக பிரிச்சுருப்பாள் எல்லா காண்டத்துலேயும் ராமரை பற்றி மட்டுமே பேசியிருப்பாள் ஆனால் ஒரே ஒரு காண்டத்தில் மட்டும் ஆஞ்சநேயரை பற்றி தான் நிறைய பேசியிருப்பாள் அதுதான் சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் அப்படி என்ன ஒரு தனி ஒரு பிரசித்தியான ஒரு காண்டம் அப்படி என்ன அதில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்தி சொல்கிறதுக்கோசரம் தூதுவனாக போனர் அதாவது கனையாழிய தாயார் கொடுத்து அனுப்புவோம் முதல்ல பெருமாள் வந்து செய்தி சொல்லி அனுப்புவர் சீதைக்கு ஆஞ்சநேயர் தான் அந்த செய்தியை எடுத்துன்னு போவர் சீதா பிராட்டி சாக்ஷாத் தாயாருக்கு சொல்லுவார் தாயாரும் அந்த செய்தியை கேட்டுட்டு இந்த ஆத்துக்காரர் வந்து தம்மனை காட் காப்பாற்ற போகிறார் அப்படின்ற விஷயத்தை நான் புரிஞ்சுண்டு தன்னுடைய கனையாழியை கொடுத்து அனுப்புவோம் இப்படியாக ராமாயணத்தில் ராமரும் சீத்தையும் செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஆஞ்சநேயர் தூதுவனாக இருந்தார் ராமாயணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது ராமவர் ராமர் இருக்கும் பொழுது ராமாயண பாராயணம் நடந்து தான் அயோத்தியில் ராமருக்கு முன்னாடியே ராமருடைய சரித்திரத்தை உபன்யாசம் பண்ணுறவா சொல்லின்னு இருப்பாளாம் அப்படி ஒரு தடவை சொல்லிகிட்டு இருக்கும்போது கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போயின்ட்டுருக்கு இந்த சுந்தரகாண்டத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னு ராமபிரான் என்ன பண்ணாரான் தன்னுடைய அரியணையிலேருந்து இறங்கி மனுஷாலோட மனுஷாலாக உட்காந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாரான் தன்னை மறந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாரான் ஏன்னா அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமாக பெருமாளுக்கே இருந்து தான் அப்படி கேட்டுகிட்டே பொழுது ஆஞ்சநேயருடைய பெருமைகள் ஆஞ்சநேயருடைய சக்தி பலம் இதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி அந்த கதையில் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது மக்களோட மக்கள் அதனால் பெருமாள் உட்காண்டிருக்கார் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கிற பெருமாளுக்கு மனுஷாளுக்கு தாம் பக்கத்தில் உட்காண்டிருக்கிறது பெருமாள் தான் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லாமல் ஆஞ்சநேயருடைய சிறப்புகளை கேட்டு மயங்கி போயிட்டாலாம் ஏன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடுவில் தூதுவனாக போனார் அதனால தான் அதனால தான் பெருமாள் யோஜனை பண்ணர் மனுஷனாக நான் வந்து ஒரு அவதாரம் எடுத்ததுனாலையோ என்னமோ தெரியல நிறைய கஷ்டங்கள் நான் பட்டேன் ராம அவதாரத்தில் ஏன்னால் அந்த கஷ்டம் பெருமாள் பட்டர் அப் எதுக்கு பட்டர் அப்படின்னா மனுஷனாக பிறந்து சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் நான் வாழ்ந்தது மாதிரி நீங்கள் எல்லோரும் வாழணும்னு சொல்லித்தரத்துக்கு தான் ராம அவதாரம் ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பெருமாள் அதனால் அவரால் வாழ முடிஞ்சது நம்ம வெறும் மனுஷா ஜீவாத்மா நம்மளால் அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுட்டோம் அதனால தான் கிருஷ்ணா அவதாரத்தில் பார்த்தேன்னா எந்த காரியத்தையும் அவரே செஞ்சு காட்ட மாட்டார் பஞ்சபாண்டவர்கள் மூலமாக தான் செய்வர் பஞ்சபாண்டவர்களை செய்ய வைப்பர் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா நீ பெருமாள் தானே உன்னால் எல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து ராமாவதாரத்தில் வந்ததுனால தான் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் தன்னை வருத்திக்கலை மனுஷாலாக இருக்கிற பஞ்சபாண்டவர்கள் என்ன மாதிரியான கஷ்டம் அனுபவித்து சத்தியத்தை நிலைநாட்டினா தர்மத்தை நிலைநாட்டினான்னு சொல்கிறது தான் மகாபாரதம் அப்படியாக தூதுவனாக போன ஆஞ்சநேயர் எப்படி ரொம்ப பிரசித்தியாக பேசப்பட்டரோ அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பிரசித்தியாக பேசப்பட்டார் தூதுவனாக போனதுனால அதனால தான் கிருஷ்ணனே தானே தூதுவனா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போனான் எப்படி ஆஞ்சநேயர் ராமருக்கும் சீதைக்கும் நடுவில் தூதுவனா போனரோ அதே மாதிரி பெருமாளே தன்னை தூதுவனா மாற்றி விண்டு இவாளுக்கு செய்தி எடுத்துகிட்டு போனான் இது ஒரு கருத்து ரெண்டாவதான ஒரு விஷயம் என்னென்னா ஏன் வந்து பெருமாள் கிருஷ்ணர் மகாபாரதத்தில் ஆயுதம் ஏந்தில் அவர் அர்ஜுனனுக்கு கௌரவர்களுக்கு அந்த யுத்தத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சத்தியம் பண்ணி கொடுத்தார் ஏன்னா அவர் ஆயுதம் ஏந்தினார்னா ரெண்டே நிமிஷத்தில் யுத்தம் முடிஞ்சிடும் அதனால் ஏந்தக்கூடாதுன்னா ஏந்த அதெல்லாம் வந்து கதை அதெல்லாம் நமக்கு கிருஷ்ணாவதாரத்தில் ஏன் அப்படியான ஒரு சங்கல்பம் அவர் எடுத்துட்டார்ன்றதுக்கோசரம் சொல்லக்கூடிய விஷயங்களான இதற்கெல்லாம் முன்னாடி ராமாவதாரத்திலே ஒரு விஷயம் நடந்து கொடுத்தோம் என்னென்னா ராமர் ராவணன வதம் மன்னர் சீத்தைய மீட்டர் ஆத்து காஷின் போனர் மக்களுக்கு மனுஷ தர்மம் என்ன அப்படின்றத தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிச்ச ராமர் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெருமாள் நீ மனுஷனாக அவதாரம் பண்ணதுனால உன்னால் இந்த தர்மங்கள் அனுஷ்டானங்கள்லாம் வந்து நன்னா கடைபிடிக்க முடிஞ்சது உனக்கு ஒரு தடையும் இல்லை மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழற எங்களால் இதை கடைபிடிக்க முடியாது எங்களால் போய் ராவண மாதிரியான ஒரு அசுரனை வதம் பண்ண முடியாது ராவணன்ற அசுரன் என்ன அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் தான் ராவணனாக நம்ம அங்கே கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படிப்பட்ட கஷ்டங்களை என்னால் வந்து தீர்க்க முடியாது ஏன்னா நான் மனுஷன் பிறவியிலேயே நான் மனுஷன் ஆனால் நீ பிறவியில் தெய்வம் மனுஷனாக அவதாரம் எடுத்து எங்களுக்கு நீ கருத்து சொல்லின்னு இருக்க இது எங்களால் பண்ண முடியாதுன்றது தான் ராமாவதாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிஷிகளும் முனிவர் முனிவர்களும் பெருமாளுக்கு சொன்ன ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் கிருஷ்ண பெருமாள் ஆயுதமே எழுந்தலையா ஏன்னால் அவர் ஆயுதம் ஏந்தி கௌரவர்களில் யாராவது ஒருத்தரை கொண்டு வந்தால் கூட கிருஷ்ணா நீ பாரபட்சங் பாமிச்சதுனால தான் பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சா நீ பஞ்சபாண்டவர்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுற அப்படின்ற ஒரு கருத்து வந்துடும் அங்கே தெய்வ சக்தி எதுவுமே அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடாது தர்மம் நிலைநாட்டப்பட்டதற்கு முழுக்க முழுக்க காரணம் மனுஷ சக்தியே அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அந்த பதினெட்டு நாளும் பெருமாள் ஆயுதமே ஏந்தாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணர் இப்படியாக இராமாயணத்தில் நடந்த சில விஷயங்களுக்கும் மகாபாரதத்தில் நடந்த சில விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நான் முன்ன சொன்ன மாதிரியே நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது கேட்டது நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் சொல்லலாம் அப்படின்றத நான் யோசித்தேன் இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்கோ கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் உடனே அதுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த எபிசோட்டில் பகவன் நாமா சொல்கிறதுனால நமக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் முன்னாடி அதாவது நம்மளுடைய புராணங்களில் பெருமாளுடைய நாமாவை சொன்னவா எப்பேற்பட்ட கஷ்டத்திலேருந்து மீண்டு சௌக்கியமாக வாழ்ந்தால் அந்த நாமாவுடைய பலம் என்ன அந்த நாமா சொல்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ன்றதை பார்ப்போம் இப்போது ஒரு நாமாவளியோட முடிச்சுக்கலாம் ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணாம் ம கிருஷ்ணகோவி நாராயண கிருஷ்ணராமோவிந்த நாராயணகோவிந்த நாராயண மாதவ விஷ்ணோர் ஸ்ரீதரா மாதவ விஷ்ணோர் मधुसूदना श्रीधरा शेषचयन श्रीमन्नारायण शेषचयन् श्रीमन् नारायणं रामकृष्णगोविन्द नारायणः रामकृष्णगोविन्द नारायण कृष्णराम कृष्णरामगोविन्द नारायण कृष्णराम कृष्णरामगोविन्द नारायण राम कृष्ण गोविन्द नारायण 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 हरे गो जीवनस्मरणं गोविन्दा गोविन्दाम्